மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்டர்நேஷனல் CBSE ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கூல். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். ஃபர்ஸ்ட் நாங்க யூபிடி கார்ல தான் பார்த்தோம். அப்ப வந்து பாசிட்டிவ் ஆகி ரொம்ப சந்தோஷமா இருந்தப்ப தீபாவளியில பட்டாசு வெடிச்சு அது சத்தத்தை கேட்டு இதாயிடுச்சு. ரெண்டாவது டைம் இதா இருந்தப்ப ஒரு டிவியில எங்களை கூப்பிட்டாங்க சென்னைக்கு வர சொல்லி. கார்ல மெதுவா தான் போயிட்டு மெதுவா வந்தோம், ஆனா அடுத்த நாளே கலந்துச்சு. யாரு மத்தவங்க கேட்டு என்ன காயப்படுத்தினாலுமே எனக்கு நீ குழந்தை உனக்கு நான் குழந்தை நீ அதை மைண்டே பண்ணிக்காத. எது நடக்கல, மஞ்சள் காமால வந்து நார்மலா இருக்கிறது எல்லாத்துக்குமே. ஒவ்வொரு குழந்தைங்களும் 15 பாயிண்ட் எல்லாம் இருந்தது. பக்கத்து ரூம்ல எல்லாம் 2 ட்ரிப்ஸ் ஏத்தி பொழுதுக்கும் இங்கு பேட்டில் வச்சிருந்தாங்க. எங்க குழந்தைக்கு வந்து 1 பாயிண்ட் இருந்துச்சு. அதே மாதிரி 1 குழந்தை 2 குழந்தைக்கு மேல பெற்றுக்க முடியாது. இதே நார்மல் டெலிவரி ஆயிடுச்சுன்னா நமக்கு ஆசைப்பட்டது, எனக்கு ஒரு கூட்டு குடும்பமா வளர்த்தணும்னு ஒரு ஆசை, அதெல்லாம் ஒரு ஆசை இருந்துச்சு. அது நீ நடக்காது அவ்வளவுதான், அது ஒரு கஷ்டம். நீங்களாம் ஆம்பளையா யூடியூப் நடத்திட்டு இருக்கிற முதல் பொண்டாட்டி கவுனி அதை பத்தின குழந்தை ஒரு அந்த மாதிரிலாம் நிறைய பேசியிருக்காங்க. எங்கிட்ட யாராவது சண்டைக்கு வந்தாலும் என்னை திட்டினாலும் அவ்வளோ என்னை விட அவளுக்கு தான் பயங்கர கோபம் வரும். அவள் அப்போ தான் ஒரு உண்மையான முகத்தையும் நீங்கள் பார்க்க முடியும். இழுத்து போட்டு அடிச்சிருக்கிறா நிறைய பேருக்கு. ஆனால் இவன் ரொம்ப சின்சியராக இருந்து இல்லை நான் கல்யாணம் பண்ண உங்களை தான் பண்ணுவேன், இல்லைன்னா சாணி போர் பிடிச்சி எடுத்து போயிடுவேன். ஆண் குழந்தை பிறந்திருக்கு, பெண் குழந்தை தான் வேணும் எதிர்பார்ப்போம். அப்படியா? ஓ ஆனா பரவாயில்ல தானே. என்ன என்ன குழந்தை நல்லபடியா பிறந்திருக்கு, அது சந்தோஷம். சந்தோஷம் என்னதுனால நம்ம குழந்தை எங்க குழந்தை. அவ்வளவுதான், ஒரு கணவன் மனைவியா இருந்துட்டு அடுத்த ஸ்தானம் தான் வந்து இந்த அம்மா அப்பான்ற ஸ்தானம். சோ வந்து இந்த ஒரு அது நடந்த போது எப்படி இருந்தது உங்க ரெண்டு பேத்துக்கும்? அளவில்லாத சந்தோஷம். ஒரு அம்மாவா நீங்க சொல்லுங்க. ஏன்னா வந்து ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்க உங்க வீடியோஸ்லயும் பாத்துருக்கோம், அபோஷன் ஆகி அதுக்கப்புறம் வந்து ஒரு கன்சீவ் ஆறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதை ஒரு பிசிக்கலா கோ த்ரூ பண்ணி எல்லாம் பண்றதுக்கு ஸோ சொல்ல வார்த்தை இல்லைங்க. அவ்வளவு சந்தோஷப்பட்டேன். ஃபர்ஸ்ட் அந்த கார்டில் பாசிட்டிவ் வந்தப்பவே நாங்க ரெண்டு பேரும் அவ்வளவு சந்தோஷப்பட்டோம். அதுக்கப்புறம் அந்த 9 மாசமும் குழந்தை வர ஒவ்வொரு நாளையும் எண்ணி இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும் அந்த 9வது மாசம் பிறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு நாங்கள் யூபிடி கார்ல தான் பார்த்தோம். அப்போ வந்து பாசிட்டிவ் ஆகி ரொம்ப சந்தோஷமாக இருந்தப்ப எங்கள் கனவு இப்போ தீபாவளியில் பட்டாசு வெடிச்சு அது சத்தத்தை கேட்டு இதாயிடுச்சு. ரெண்டாவது டைம் இதாக இருந்தப்ப ஒரு டிவியில் எங்களை கூப்பிட்டாங்க சென்னைக்கு வர சொல்லி. அப்புறம் நாங்கள் பாங்காதான் காரில் மெதுவாக தான் போயிட்டு மெதுவாக வந்தோம், ஆனால் அடுத்த நாளே கலைஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து அதை சொல்லிட்டேன், நான் இனிமேல் நீ அதை தாட்டே வைக்காத, ப்ரெக்னன்சி ப்ரெக்னென்ட் ஆகணும் மாசமானு நீ அதை பற்றியே கேர் பண்ணாத, ஃப்ரீயாக இரு சாப்பிடு, எந்த மாத்திரையும் சாப்பிடாத, நிம்மதி தூங்கு, டைமுக்கு தூங்கு, எதை பற்றி கவலைப்படாமல் இரு, கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாருன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் நல்லா அது மாதிரி சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தோம். பைலட் பவி அவங்க வளகாப்புக்கு போயிட்டு வந்தோம். அது அப்போவே கரு உருவாயிருக்கு எங்களுக்கு தெரியல. நாங்கள் அந்த சிம்டம்ஸும் இல்லை, நாங்கள் ட்ராவல் பண்ணோம் போனோம் வந்தோம் எது வேணாலும் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் உடம்பு முடியலன்னு சொல்லி வலிக்குதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போனோம். பிளட் டெஸ்ட் கொடுக்க சொன்னாங்க. சரி பிளட் டெஸ்ட் கொடுத்து வந்துட்டோம். அப்புறம் தான் தெரியும் டாக்டர் மேடம் கூப்பிட்டு உங்களுக்கு பாசிட்டிவ் ஆகிருக்குதுன்னு அவங்க சொன்னப்போ தான் எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமே. நாங்கள் எதிர்பார்த்துருந்தப்ப கிடைக்கல, எதிர்பாராத இருந்தப்ப கடவுளாக வந்து கொடுத்தாரு. ஹஸ்பண்டாக வந்து என்ன மாதிரி அப்படியே தாங்கி தாங்கி பார்த்துக்கிட்டாரா இல்லை எப்படியெல்லாம் ஹெல்ப்? எல்லா வேலையும் அவர் தான் செஞ்சு பார்த்துக்கிட்டாருங்க. ஒரு வேளை என்ன செய்யல, பெட் ரெஸ்ட்லேயே தான் இருந்தேன். சாப்பாடு என் பெட்டுக்கே கொண்டாந்து கொடுத்துருவாரு, எந்திரிச்சு எந்த வேலையும் செய்ய விட மாட்டாருங்க. அதெல்லாம் எப்பவுமே பார்த்து கல்யாணம் மூச்சதுலேருந்தே அது பார்த்துட்டு தான் இருக்கேன். சின்ன சின்ன சண்டைகள் வரும் அவ்வளோதான், மற்றபடி பார்த்து நல்லா பார்த்து. ஸோ இல்லை வந்து காயுக்கு எவ்வளோ பெரிய சப்போர்ட் லைஃப்பில்? அவர் இல்லைன்னு நான் இல்லைங்க, எல்லா விஷயத்துலையுமே சப்போர்ட்டாக இருந்தார். யார் மற்றவங்க கேட்டு என்னை காயப்படுத்தினாலுமே எனக்கு நீ குழந்தை உனக்கு நான் குழந்தை நீ அதை மைண்டே பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையுமே எனக்கு அந்த 2 தடவை அபார்ட் அனுப்பவுமே வந்துட்டு அதே தான் சொல்லிட்டு இருப்பாரு. அதே மாதிரி காயத்திரியும் வந்து குறைஞ்சது கிடையாது. நான் எது சொன்னாலும் சரிங்க மாமான், அதை தவிர வேறு எதுவுமே பேச மாட்டான். எங்கிட்ட யாராவது சண்டைக்கு வந்தாலும் என்னை திட்டினாலும் அவ்வளோ என்னை விட அவளுக்கு தான் பயங்கர கோபம் வரும். அவள் அப்போ தான் ஒரு உண்மையான முகத்தையும் நீங்கள் பார்க்க முடியும். சண்டை இழுத்து போட்டு அடிச்சிருக்கிறா நிறைய பேருக்கு, அதெல்லாம் பண்ணுவாங்க. நான் எது சொன்னாலும் சரிங்கிறத தவிர வேறு மறுவார்த்தை பேச மாட்டாங்க. அண்ட் வந்து இப்போ அடுத்து குழந்தைக்கு வந்து என்ன பேர்லாம் வைக்கலாம் அந்த மாதிரி டிஸ்கஷன்லாம் போயிருக்குமே, என்ன பேர் வைக்கலான்னு சப்ஸ்கிரைபர்கிட்ட கேட்டு அவங்கெல்லாம் இப்போ கமெண்ட் பண்ணுவாங்க என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லி. கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் நாங்கள் செலக்ட் பண்ணி வைக்கலான் இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு எல்லாமே சப்ஸ்கிரைபர் தான், அவங்க சொல்றதை பார்த்து வைப்பேன். உங்களுக்கு ஏதாவது ஆசைகள் இருக்கா குழந்தைக்கு? நான் இந்த மாதிரிலாம் பண்ணி பார்க்கணும்னு ஆசை. நான் இது பண்றதுன்னா நாங்கள் பட்ட கஷ்டம் என் குழந்தை படக்கூடாது, கஷ்டத்தையும் சொல்லி வளர்க்கணும், அவனுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே பண்ணணும், நல்ல முறையாக வளர்த்தணும்,
அவன் ஆசைப்பட்டதெல்லாம் பண்ணி கொடுக்கணும். ஸோ இல்லாத ஆயு சேனல் வந்து ஆரம்பிக்கும் போது நீங்க சொன்ன மாதிரி வந்து ரொம்ப கம்மி பேர் தான் பார்த்துருந்தாங்க, ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் அது வந்து ரீச் ஆச்சு. இப்போ வந்து சேனல் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா போயிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து பயமா இருக்கா, ஒருவேளை யூடியூப் நாளைக்கு டவுன் ஆயிட்டா நம்ம என்ன பண்ணுவோமோ, அந்த மாதிரி ஏதாவது பயங்கள் இருக்கா? எந்த பயம் இல்லை, அது என்ன எதை போட்டாலும் என்ன எங்க வீட்டில் நடக்கிற எந்த வீடியோ போட்டாலும் பார்க்க எங்களுக்குன்னு ஒரு ரசிகர் இருக்காங்க, அவங்க பார்ப்பாங்க, அது மூலியமா எங்களுக்கு ஒரு வருமானம் வருது, அதுவே போதும் எங்களுக்கு. ஏன்னா வந்து இப்ப அடுத்த ஸ்டெப்பா வந்து குழந்தை வந்தாச்சு, இப்ப குழந்தைக்கான விஷயங்கள், அவங்களோட செலவுகள், படிப்பு அப்படின்னு சொல்லிக்கணும். மெயினா சொல்லிக்கணும், நீங்க யூடியூப் டவுன் ஆனா என்ன பண்றதுன்னு கேட்டிருந்தீங்களா, எனக்கு வந்து ஃபுட்டு சம்பந்தமா ஒரு ஹோட்டல் வைக்கணும்னு ஆசை இருக்கு, அது கொஞ்சம் கொஞ்சமா மணி சேர்த்திட்டு இருக்கிறேன். ஒரு வேலைக்கு ஆள் சேர்த்துனால வர்றவங்க எல்லாமே நம்மளுக்கு செட் ஆக மாட்டேங்கிறாங்க, அந்த நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஆளுக்கு வர மாட்டேங்கிறாங்க, பூரா உதவாக்கரையாக தான் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல ஆட் கிடைக்கும்போது கண்டிப்பாக அதுதான் எங்களுக்கு பிளானே. யூடியூப்பை விட எங்களுக்கு ஒரு மளிகை கடை அப்படி இல்லைன்னா சாப்பாட்டு கடை, இந்த ஃபுட்டு சம்மந்தமாக வைக்கணும்னு, இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு ஆசை, அதை பண்ணுவோம். யூடியூப்புக்கு முன்னாடி ஒரு கடை வச்சுருந்தேன், அப்போ எனக்கு சரியாக நாலு நாள் தான் வச்சுருந்தேன், நாலு நாளுமே சரியான சப்போர்ட்டு, ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண அன்னையிலேருந்தே சரியான கூட்டம், நல்ல வியாபாராச்சு. சரியான ஒரு சப்போர்ட் இல்லாதனால ஒரு ஒரு பர்சனால் என்னால் ஒரு பர்சன் குறிப்பிட்டு சொல்லணும், அவங்க வந்து இந்த இடத்த வச்சுக்கோ, நீ வாடகை கொடுத்தினா போதுன்னு இருந்தாங்க. அப்புறம் அவங்க வந்து நல்லா போகவும் பொறாமையில் நீ எங்கள் இடத்த விடு நாங்கள் வச்சுக்கிறோன்னு சொல்லி வேணான்ட்டாங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து நீ யோசிச்சிட்டே இருப்பேன், எனக்கு இன்னும் அந்த வாய்ப்பு கிடைக்காம இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மணி அதுக்குன்னு சேவிங் பண்ணி வச்சுருக்கோம். கண்டிப்பாக பிற்காலத்தில் ஒரு ஹோட்டல் கடை இல்லைன்னா மளிகை கடை வைக்கலான்ட்டு இருக்கவங்களுக்குலாம் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்ன என்ன சொல்றீங்க, அவங்களே இப்போ வாயை அடிச்சு போயிருப்பாங்களே, பேசினாங்க பேசின வாயெல்லாம் இப்போ அவங்களுக்கு சொந்த வந்தங்கள் எல்லாம் யாரும் எங்களை பேசுனது கிடையாது, அப்படி பேசக்கூடிய தைரியம் யாருக்கும் கிடையாது. சப்ஸ்கிரைபர் தான் கமெண்ட்ல திட்டுவாங்க, அவங்களுக்கு நேரில் வந்து பேசுகிற தைரியம் கிடைக்காதனால கமெண்ட்ல வந்து திட்டுவானுங்க. அதுக்கெல்லாம் தனியாக நான் ரிப்ளை பண்ணி நிறைய போட்டுருக்கேன், புழு பூச்சி இல்லையா, இது மலடி, நீங்களாம் ஆம்பளையா, யூடியூப் நடத்திட்டு இருக்கிற முதல் பொண்டாட்டி கவுனி, அதை பற்றி தானே குழந்தை இருக்கு, அந்த மாதிரிலாம் நிறைய பேசியிருக்காங்க. அவங்களுக்கு இப்போ வாயை அடைச்சிருக்கும், இப்போ வாயை மூடிட்டு இருப்பாங்க. ஆமாம், இருந்தாலும் திருந்தாத ஜென்மங்கள் திருந்தாது, அது மறுபடியும் வந்து கமெண்ட் பேட் கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து உங்களோட வீடியோஸ்ல தான் பார்த்தோம், இப்போ வந்து பாப்பாக்கு பாப்பா இப்போ ஓகேயா, ஏன்னா வந்து சில வீடியோஸ் பார்த்த பாப்பா பால் குடிக்கிறதுல ஏதோ பிரச்சனை அந்த மாதிரிலாம் போட்டிருந்தீங்க, ஸோ இப்போ எப்படி இருக்கு பாப்பா ஓகேவா, அது என்ன நடந்தது அந்த குழந்தை பிறந்த அப்புறம்? எந்த நடக்கல, மஞ்சள் காமாலை வந்து நார்மலாக இருக்கிறது எல்லாத்துக்குமே. ஒவ்வொரு குழந்தைங்களாம் 15 பாயிண்ட்லாம் இருந்தது, பக்கத்து ரூம்லலாம் ரெண்டு ட்ரிப் சேர்த்தி பொழுதுக்கும் இங்கு பேட்டில் வச்சுருந்தாங்க. எங்கள் குழந்தைக்கு வந்து ஒரு பாயிண்ட் இருந்துச்சு, ஒரு பாயிண்ட், அது நார்மல் தான், சிசேரியன் பண்ணாவே வருமாமா, அதனால் வச்சுருந்தாங்க, ஓகே ஆயிடுச்சு. நீங்கள் எப்படி நார்மல் டெலிவரி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா, இல்லை சிசேரியனுக்கு ரெடியாக இருந்தீங்களா, எப்படி இருந்தது அந்த மைண்ட் செட்? நார்மல் டெலிவரி தான் யோசிச்சுருங்க. எதுக்காக நார்மல் டெலிவரினா, என் தங்கச்சி சொன்னால் இந்த மாதிரி நார்மல் டெலிவரி ஆயிடுச்சுன்னா எந்த பெயின்ஃபுல் இல்லாமல் நல்லா நார்மலாக இருக்கலாம், ஆனால் இதே சிசேரியன் பண்ணாங்கன்னா, ஊசி போட்டாங்கன்னா முதுகில் பெயின் வந்துருச்சுன்னா அது லைஃப் லாங் பெயின் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி ஒரு குழந்தை ரெண்டு குழந்தைக்கு மேலே பெற்றுக்க முடியாது. இதே நார்மல் டெலிவரி ஆயிடுச்சுன்னா நமக்கு ஆசைப்பட்டது, எனக்கு ஒரு கூட்டு குடும்பமாக வளர்த்தணும்னு ஒரு ஆசை, அதெல்லாம் ஒரு ஆசை இருந்துச்சு, அது நீ நடக்காது அவ்வளோதான், அது ஒரு கஷ்டம். ஆமாங்க, நார்மல் டெலிவரிக்கு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம், ஆனால் நான் வந்து சிசிரியனாக இருந்தாலும் பரவாயில்ல, நார்மலாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு மனப்போக்கம் இருந்துச்சு. கரெக்டாக குழந்தை நல்லபடியாக ரெண்டு பேரும் நல்லபடியாக குழந்தை உலகத்தை பார்க்கணும் அந்த இதில் இருந்தோம். பாப்பா பால் குடிக்க மாட்டேங்கிறா அப்படின்றது வந்து ஒரு பர்சனலான ஒரு விஷயம் இல்லையா, அதையே நம்ம வீடியோல போடணும் அப்படின்ற சில கேள்விகள் வருது. ஆமா, சோ அதுக்கு உங்களோட பதில்? அதுக்கு நானே ரிப்ளை, அதுக்கு ரிப்ளை வீடியோ நான் போடுவேன். இந்த மாதிரி கேக்குறாங்க, நீங்கள் வீடியோ போடலாமா வேண்டாமாங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் போட்டிருந்தேன், அதில் எத்தனை கமெண்ட்ஸ் போய் பாருங்க, ஆனால் நீங்கள் அவனா இன்னும் சொல்லிட்டு போகிறான், நீங்கள் எங்களுக்காக வீடியோ போடுங்கண்ணான்பாங்க. எங்களுக்கு எங்கள் சப்ஸ்கிரைபர் நார்மல் பிளாக் விரும்பி தான், தங்கமயிலே மாமா அந்த ஒன்று தான் எங்களுக்கு இட்டே, அதை போட்டாவே போதும் எங்களுக்கு சப்ஸ்கிரைபர், ஒரு நாளைக்கு 5000 பேர் ஏறிட்டு தான் இருக்காங்க, அவ்வளோதான், 1 மில்லியன் ரீச் பண்ண போகிறோம், இதுக்கு மேலே என்னங்க வேணும்? உங்களுக்கு என்னைக்காவது வந்து நீங்கள் எதாவது சொல்லியிருக்கீங்களா, இல்லை இந்த விஷயம் போட வேணாங்க, இது வந்து வீடியோலலாம் போட வேணாம், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு டிஸ்கஷன்லாம் இருந்திருக்கா? நான் வந்து அந்த பிரெக்னென்ட் ஆனதை மட்டும் இப்போதைக்கு போடாதீங்க, அது இந்த ரெண்டு தடவை போட்டு மூணாவது ரெண்டு தடவை கலைஞ்சிருச்சுலங்க, அதனால அடுத்த தடவை போடும்போது நீ இதை மட்டும் போடாதீங்கன்னா நான் 3 மாசம் கழிச்சு தான் அப்லோட் பண்ணேன். அது மட்டும் தான், மற்றபடி உங்களுக்கும் ஓகே தான்? ஓகே தான். ஓகே, சூப்பர். அண்ட் நீங்க சொன்னீங்க அந்த தங்க மயில் மாமா, அதுதான் வந்து உங்களோட இது, வேற என்ன மாதிரி எல்லாம் வந்து மாமா கூப்பிடுவாரு உங்களை? தங்கம், சாமி, ஹலோ, பேர் சொல்றதை விட என் பேர் சொல்லி அதிகமா கூப்பிட்டதே இல்ல, தங்கமயில, செல்லக்குட்டி, சாமி, இதுதான் கூப்பிடுவாருங்க. நீங்க எப்படி கூப்பிடுவீங்க அவரை? மாமான்னு கூப்பிடுவேன், அது மட்டும் தான்.
தங்கம் சாமி நானும் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு வாங்க என்னங்க போங்க. அப்புறம் வந்து ஒரு நாள் கேட்டா மாமான்னு கூப்பிட்டுங்களா அப்படின்னு, இதில் என்ன டிக்குது மாமான் கூப்பிட்டுக்க அப்படின்னு சொன்னேன். அது எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஹிட் ஆகும்னு தெரியாது. அப்புறம் நீங்க லவ் பண்ணது கதை வந்து நீங்க சொன்னீங்க, ஒரு வாரம் தான் பார்த்ததா சொன்னீங்க பேசிட்டு இருக்கும் போது. ஸோ எதனால வந்து அந்த ஒரு வாரத்தில் என்ன பிடிச்சிருந்தது அவர்கிட்ட ஓப்பனாக பேசுறது? எனக்கு அவளுக்கு அதான் பிடிச்சிருந்துச்சு, அவளுக்கு எனக்கு. இப்போ நான் அப்படித்தாங்க, இப்போ நீங்கள் கேமராங்கிறதுக்காக சொல்ல, நீங்கள் தனியாகவே யாராவது ஒரு அண்ணனாக இருக்கட்டும், ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பேசினாருன்னா நான் என்னுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக சொல்லிடுவேன். பிறந்ததுலேருந்து இப்படித்தான்ப்பா வந்தேன், இப்படித்தான்ப்பா நான், என்னென்ன கெட்ட வளர்க்குறதாலும் சரி நல்லா வளர்க்குறதாலும் சரி எதையும் மறைக்க மாட்டேன், ஓப்பனாக சொல்லிடுவேன். அதே மாதிரி அவங்களும் என்கிட்ட சொல்லணும்னு எதிர்பார்ப்பேன், ஆனால் யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஏட்ட யாரும் ஓப்பனாக பேசவே மாட்டாங்க. நம்ம கதையை மட்டும் கேட்டுட்டு அவங்க கதையை சீக்கிரட்டை சொல்லவே மாட்டாங்க. ஆனால் இவள் வந்து அப்படி கிடையாது. நான் சொன்னேன் இவளும் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டம் எல்லாமே ஓப்பனாக சொன்னேன். எந்த பிள்ளையுமே இப்படி சொன்னதில்லை, ஓப்பனாக சொன்னதில்லை அப்படின்னு தான் எனக்கும் இவ்வளோ பிடிச்சி போச்சு. அப்புறம் ஒரு வாரத்தில் நான் லவ் பண்ணி கல்யாணமே பண்ணிட்டோம். ஒரே வாரம் தான். ஆமாம் ஆமாம். அது இவள் நான் இப்போ வந்து நான் 18 வயசுலேருந்து ஹாஸ்டல்லேயே சேர்ந்து ஹாஸ்டல்லையே தான் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு தனியாக தான் சாப்பாடு ஆகி சாப்பிட்டு தனியாக துணி வச்சு எல்லாம் நானே தான் பார்த்துப்பேன். என்னுடைய தேவைகள் எல்லாமே ஆர்டி காசு வாங்க மாட்டேன். எங்கள் அப்போ நான் தனியாக ரூம் எடுத்துருந்தேன். இப்போ எங்கள் பாட்டி வீட்லேயே அதே மாதிரி தனியாக இருந்து சாப்பாடு செஞ்சு கொண்டு போயிட்டு வருவேன். அப்புறம் இப்போ சாப்பிடவே மாட்டா கேட்பேன், வா டீயாவது சாப்பிடுன்னா சாப்பிடவே மாட்டான். 3 வேளைக்கு சாப்பிடவே மாட்டாங்க. நைட்டு வந்து 12 மணியாக இருங்க சாப்பிட்றதுக்கு, காலையிலையும் சாப்பிட மாட்டா மதியானம் சாப்பிட மாட்டா, தண்ணி மட்டும் குடிச்சிட்டு நைட்டு மட்டும்தான் போய் சாப்பிட்றது. அதுவும் 11:30 ஆயிரும் இவங்க சாப்பிட. இவங்க அம்மா ஒரு ஆள் தான், 5-6 பேர்த்துக்கு சமைக்கணும், அவங்களும் வேலைக்கு போயிட்டு 8 மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இது ரொம்ப சின்சியராக லவ் நான் சொன்னேன், நான் தான் சொன்னேன், மெசேஜில் அனுப்பிச்சேன் லவ் பண்ணுறேன்னு சொல்லி, கீழே மேலேருந்தா கீழே ஸ்டெக்ஸ் பண்ணி அனுப்பிச்சி விட்டேன். அப்புறம் இவன் பயந்துட்டு எதுவும் சொல்ல மாட்டான்னு நினச்சா மேலே வர நான் குடுகுடுன்னு ஓடியாது என் பக்கத்தில் உட்காந்துட்டு, எப்படி என்ன எதனால் அவங்களுக்கு பிடிச்சிது, எதனால் பிடிச்சிட்டு வர்றா, என்னடா இவ்வளோ இதாக இருக்கிறா, ஃபாஸ்ட்டாக இருக்கிறா நம்ம கூட அப்படின்னு. ஏன் இவன் நம்பர் எடுக்கணும்னு என் செல்லு என் மிஷின் தைச்சிட்டு இருக்கிற மிஷின் விட்டு செல்லை வச்சுட்டு போயிருக்கு வேணும்னே, நான் எடுத்துப்பேன் எடுத்துட்டு பண்ணணும்னு எதிர்பார்ப்பான். பண்ணவும் உங்களுக்கு ஒரே சந்தோஷம். அப்புறம் எனக்கு ஒரு பயம், நம்ம என்னடா அப்போ நான் என்னென்னா பிசிடி எடுத்து தான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். கம்பெனியில் போய் நான் எவ்வளோ தைக்கிறோமோ அதுக்கு சம்பளம். ஒரு ஓட்ட வண்டி க்ரக்ஸ் ஒன்று வச்சுருந்தேன், அது ரிப்பேர் ஆகி இன்ஜின் 4000 ரூபா செலவு. அந்த வண்டி ரெடி பண்ணுறக்கு வக்கில்லாமல் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு கம்பெனி வண்டி வரும், அதில் வந்ததே இவ்வளோ பார்த்தது. லவ் பண்ணால் அப்புறம் யோசித்தேன், நம்மளே நம்ம தேவையே நம்மளால் சரி பண்ணிக்க முடியறதில்ல, நான் கொஞ்சம் ஊதாரிங்க இவ்வளோ சம்பாரிச்சாலும் செலவு பண்ணிடுவேன், யார் கேட்டாலும் கொடுத்துருவேன், செலவு ஃபுல்லாக பண்ணுவேன். அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன் இவ்வளோ வச்சு சமாளிக்க முடியுமா, கல்யாணம் பண்ணி போய் நம்ம அதுக்குள்ளே நம்ம காப்பாற்ற முடியுமான்ட்டு கம்பெனி விட்டு போகிறதுக்கு போயிட்டு நான். ஆனால் இவன் ரொம்ப சின்சியராக இருந்து, இல்லை நான் கல்யாணம் பண்ணால் உங்களை தான் பண்ணுவேன், இல்லைன்னா சாணி போகிற குடிச்சேர்த்து போயிடுவேன், நான் ஏற்கனவே சாணி போகிற குடிச்சவா, எங்கள் வீட்டில் திட்டினதுக்கே குடிச்சவா, நீங்கள் இப்போ பண்ணிங்கன்னா நான் செத்து போயிடுவேன்னு பண்ணேன். அப்புறம் நேரில் கூட்டிகிட்டு வந்து புத்திமதி தான் சொன்னேன், வேண்டாம்ப்பா இதெல்லாம் ஒத்து வராது, நானே 4000 ரூபா 3000 ரூபாய்க்கு கஷ்டப்படுறேன், உனையும் கூட்டிகிட்டு போய் வச்சு நம்மளால் ஒன்றும் வீடும் இல்லை வாடகை கொடுக்கணும். ஏன்னா அப்போ நாங்கள் பாட்டி வீட்டில் இருந்தாங்க, எங்கள் பாட்டி காலையில் வருவாங்க பொழுது வரைக்கும் ஆடு மேய்ச்சிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு போயிடுவாங்க, நாங்கள் தங்கிட்டு இருந்தோம். இவளை கூட்டிகிட்டு போனால் எங்கள் பாட்டி ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ நம்ம வீடு இல்லை வீடு இல்லைன்னு சொல்லி இவளை கழட்டி விடத்தான் பார்த்தேன். சாயந்தரம் எங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இவ்வளோ அது வரைக்கும் கோயிலையே வந்து அப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன். கூட்டிகிட்டு போயிட்டு அப்போன்னு சொல்கிறேன், அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, இவங்க அம்மா அப்போவே சொல்லிட்டாங்க, நைட்டே சொல்லிட்டாங்க இவங்க அம்மாக்கிட்ட, இவங்க அம்மா ஃபோன் பண்ணிச்சு, எங்கடி ஆளை காணுன்னே, அம்மா நான் கல்யாணம் பண்ணிட்டேன் நீ மேலே ஃபோன் பண்ணாதீங்க அப்படின்னு கட் பண்ணிட்டாளுங்க, செல்லு சுவிச் ஆஃப் பண்ணிட்டேன், சுவிச் ஆஃப் பண்ணிட்டாளுங்க, நான் கல்யாணமாக வரல ஆனால் பண்ணிட்டேன்ட்டா, என்னுடைய அணை மாட்டி விட்டுறாதுரி, அது இவங்க குடும்பம் வேற பெரிய குடும்பம், எங்கேயாச்சும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட், எனக்கு போலீஸ் தான் வேற பயம் ஏதாவது. அப்போ அப்புறம் சொன்னேன், சரி நீ வேற என்னதான் சொல்லி இவ்வளவு இது பண்றதுன்னு சொல்லிட்டு, கம்பெனியில போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனிக்கு, நீ ஹாஸ்டல்ல சேர்ந்துக்கோ சம்பளம் கொடுப்பாங்களே சேர்த்து வை அப்படி வேணா பண்ணலாமா அப்படின்னு சரினு ஒரு வழியா ஒத்துக்கிட்டான். அப்புறம் என்ன ஆயிடுச்சுங்க, உண்மையிலேயே இதுதாங்க என்னுடைய வாழ்க்கையிலேயே ஒரு ட்ராஜடிக்கான ஒரு பாயிண்ட் என்னன்னா, செல்லு வந்து ஆல் கால் ஃபார்வேர்டுன்னு போட்டு வச்சுட்டா யாருமே பண்ண முடியாது, இன்கமிங் வராது, அவுட் கோயிங் மட்டும்தானே வரும். அந்த மாதிரி நான் வருஷம் ஃபுல்லாக அப்படி தான் போட்டு வச்சுருப்பேன். ஆனால்
திடீர்னு கால் வருதுங்க, அது அம்மானு நம்பர், ட்ரூ கலர் கூட நான் யூஸ் பண்ண மாட்டேங்க, ஆனால் சேவ் பண்ணாத நம்பரை அம்மானு வருது. ஆனால் எங்கள் அம்மா நம்பரை அம்மானு தான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஒருவேளை எங்கள் அம்மா தான் பார்த்துட்டாங்களோ கூப்பிட்டாங்களோ, ஐயோ எப்படி ட்ரூ கலரில் வச்சு ஃபோன் வருது, இன்கமிங் வருது, காலையிலேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சா, அப்போ மட்டும் வருது, என்ன ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணுறேன். இந்த மாதிரி தம்பி எஸ்இஎம் கம்பெனிலேருந்து பேசுகிறேன்ப்பா, லைன் காண்டக்ட் போட்டு வெனிலாக்கா பேசுகிறேன்னாங்கக்கா, உங்கள் நம்பர் எப்படிக்கா எனக்கு அம்மான்னு பேருதுன்னா எனக்கு எப்படிப்போ தெரியும், சரி சொல்லுங்கக்கா அப்படின்னு. அந்த அக்கா வேலை செஞ்சு எத்தனையோ மாதம் ஆச்சுங்க, அந்த அக்கா எப்படி என் நம்பர் வாங்கி எப்படி ஃபோன் பண்ணிச்சு, அது என் காலுக்கு என் செல்லுக்கு எப்படி வந்துச்சுன்னே தெரியல. அப்போ சொல்லுங்க, இந்த மாதிரி வேலைக்கு ஆள் வேணும் வந்துடுறையாப்பான்னு கேட்டாங்க. சரிங்க வர்றாங்க, இப்போ உடனே பக்கத்தில் கொண்டு வீடுக்கு தானே கேளுங்க, வீடுக்கு தானே கேளுங்க அப்படிங்கும். அப்புறம் அவுட் ஸ்பீக்கரவே இருக்குது, கேட்டுத்தானே ஆகணும் அக்கா, வீடுக்கு இதை தங்குற மாதிரி இருக்குமாக்கா, அருமையாக இருக்குது என் வீடு, தாரசு வீடு தனியாக தான் இருக்குதுப்பா, வந்து தங்கிக்கிங்க அப்படின்ட்டாங்க. உடனே நீ நான் போக மாட்டேன், நான் ஹாஸ்டலில் ஒன்றி சேர்ந்து நீ உங்களோட தான் இருப்பேன் அப்படின்ட்டான். நுண்ணை எப்படி கழட்டி விடலான்னு அப்புறம் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் பிரெயின் வாஷ் பண்ணி, சரி எங்கள் அப்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு பாரியூரம்மன் கோயில் அம்மன் கோயிலில் போய் வாக்கு கேட்டேன், அந்த வாக்கு கொடுத்துச்சுன்னா அந்த காரியம் என்றைக்குமே 100% நடந்துருக்குது. எனக்கு படிப்புக்கு வாக்கு கேட்டுச்சு, வாக்கு கொடுக்கல, அதே மாதிரி படிப்பு பாதியில் நின்றுச்சு, எங்கள் வீடு வாங்குறக்கும் வாக்கு கொடுக்கல, அந்த வீட்டை வாங்கி படாத கஷ்டப்பட்டாங்க. சரி இது ஒரு நம்பிக்கை இருக்குது, சரி நாளைக்கு காலையில் நம்ம கோயிலுக்கு போவோம், வாக்கு கேட்போம், அந்த சாமி ஓகேன்னு சொன்னால் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லைனா வேண்டாம் பிரேக்கப் அப்படின்னா. சரின்னு அழுதுட்டே சரின்ட்டா. அப்புறம் காலை 5 மணிக்கு எந்திரிச்சு போய் வாக்கு கேட்குறேன், வாக்கு கொடுத்துருச்சு. ஐயர் உள்ளுந்து வரும்போதே மஞ்சள் கயிறோடு எடுத்து வர்றாரு, வேறு வழி இல்லை, கல்யாணம் பண்ணி 2000 ரூபாயில் ஆரம்பித்தோம், வெறும் 2000 ரூபா வச்சுருந்தோம், அப்போது நாங்களே சம்பாரித்து ஒரு லெவலுக்கு வந்துடும். ஸோ அடுத்து வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தோட கனவு வந்து ஒரு சொந்த வீடு வாங்கிடணும், நம்ம குழந்தைக்கு வந்து நம்ம இருந்த மாதிரி நம்ம குழந்தை இருக்கக்கூடாது, அது நல்லா வசதியாக வளரணும் நம்ம குழந்தை, அந்த அடுத்த ஸ்டெப் அது எப்போ நடக்கும்? எங்கள் வீடு இருக்குங்க, எங்கள் அம்மா வீடு சொந்த வீடு இருக்குது, பக்கத்தில் எங்கள் பாட்டி கொஞ்சம் இடம் இருக்குது, அதில் சின்ன வீடு கட்டலான்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் தான் மெசேஜில் தான் அமிச்சிருந்தீங்க, இப்போ லைவாக வந்து ஒரு ப்ரொபோசல் பார்த்துருவோமா? லவ் யூ மாமா. உங்களுக்காக சப்போர்ட் பண்ணி கூட நின்றுருக்காரு, இப்ப வந்து நிறைய பேர் வந்து என்னெல்லாம் வேணா சொல்லிருக்கலாம் அந்த இடத்துல இருந்து, அதே மாதிரி இவங்களும் தான் உங்க லைஃப்ல வந்து உங்களை நம்பி, அதாவது நீங்க ஸ்டார்டிங்ல ஒண்ணுமே வந்து நம்மளுக்கே என்ன பண்ண போறோம்ன்ற சமயத்திலே உங்களை நம்பி வந்திருக்காங்க. சோ இந்த மொமெண்ட்ல நீங்க ரெண்டு பேரும் ஒரு இது, நாங்க வீடியோஸ் எல்லாம் நீங்க கொஞ்சம் பாத்திருப்பீங்க, நாங்க எடுக்கிறது சிம்பிளான வீடியோ தான், ஒரு ஆக்டிங்கும் அவர் சொன்ன மாதிரி நடிப்பு அந்த டைலாகும் எதுவுமே கிடையாது, சிம்பிளாக சமைச்சிட்டு இருப்பாங்க, நான் எடுத்துகிட்டு போவேன் என்னம்மா சாமின்னு, டேரெக்டாக நாங்கள் என்ன பேசுகிறோமோ நான் பேக்ரவுண்ட்லேருந்து பேசுவோம் அவள் பேசுவோம், ஏன்னா கேமரா போய் கால் இல்லாதனால நான் பேசுவேன். ஆனால் அதை வந்து இவ்வளோ வந்து இந்த பிள்ளைய பாடா படுத்துறாண்டேவன் போட்டு குடும்பமும் எடுத்துறாண்டேன்னு சொல்லி கமெண்ட்ல கேட்குறாங்க, அதுக்கு நீ என்ன கைத்திரி சொல்ல வர சொல்லியிருக்கேன் கைத்திரி? அப்படியெல்லாம் இல்லை, இப்போ அவரு என்னை குடும்பம்லாம் படுத்தலை, நார்மலாக என்ன நடக்குதோ அதை தான் எடுத்து போடுறாரு. வீடியோ எடுக்கலினா கூட அவள் தான் ஃபீல் பண்ணுவான், ஏன் இன்னைக்கு எடுத்து போட்டுருக்கலாம் இல்லைங்க, ஏங்க இன்னைக்கு வீடியோவே போடல அப்படின்னு சொல்லுவான். ஆனால் சில பேர் நான் என்னமோ கஷ்டப்படுத்துகிற மாதிரியும் குடும்பப்படுத்துகிற மாதிரியும் பேசுகிறேன். நான் ஒரு சில வேலை செய்யும் போதெல்லாம் வந்து இது எடுத்துருக்க வேண்டியதுனாங்க, ஏங்க இப்படி பண்ணுறீங்கன்னா, ஆனால் பரவாயில்ல விடுன்னா இப்படியே மொட முடிச்சே படுத்துக்கிடுங்க, வீடியோவே எடுக்காதீங்கன்னு சொல்லி திட்டுறேன். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் ரொம்ப என்கரேஜிவாக தான் இருப்பீங்க. ஓகே, ஸோ அதான் இப்போ வந்து நீங்கள் ரொம்ப நேச்சுரலாக தான் இருக்கீங்க உங்கள் சேனலில், ஒரு நடிப்பு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ கடைசியாக வந்து உண்மையாலுமே இப்போ வந்து இந்த தருணத்துல அவருக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுற, ஏன்னா டெய்லி நிறைய பேசிப்பீங்க, ஆனா இப்படி ஒரு மூமெண்ட் கிடைக்காது இல்லையா ரெண்டு பேரும் தனியா உட்காந்து ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிக்கணும்னு. சோ இப்போ அந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒரு விஷயம் சொல்லிக்கணும் அப்படின்னா, இவ்வளவு நாள் சொல்லாத ஒரு விஷயம் மனசுல இருக்கிறது சொல்லு, அவரு ரெடியா இருக்காரு, அவருக்கு நிறைய இருக்கு, தப்பு பண்றேன்னா அதை வந்து சொல்லு, சொல்லு தாராளமா சொல்லு, தெரிஞ்சுட்டு நம்ம தான் எதை இருந்தாலும் ஓப்பனா பேசுறோம். அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சதோ ஏதோ ஒண்ணு இதுக்காக வந்து ரொம்ப பிடிச்சதுனே அதிகமாக கேர் பண்ணிக்கிறது, என்ன என் மேலே நான் அக்கறை எடுத்துக்கிறத விட நீங்கள் ரொம்ப அக்கறை எடுத்துக்கீங்க, அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பிடிக்காதது பிடிக்காததுன்னா இப்போ ரீசெண்டாக இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணுறதா பிடிக்காது, மற்றபடி வேற எதுவுமே இல்லை. அது சேர்க்க அதை மெயினாக அதை சொல்லு, சேர்க்க தான் மெயினாக, செட்டு சேர்ந்துட்டு பண்ணுறது தான் எனக்கு பிடிக்கல. அவர் தனியாக இது பண்ணால் நான் எதுவுமே தனியாக கூட ட்ரிங்க்ஸ் அலௌடு தான், தனியா நீங்க வாங்கிட்டு வாங்க, ஈவினிங் ஆனா ஒன்னு சாயந்தரம் வேணா சாப்பிட்டு கம்மல் இருந்துக்குங்க, நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன். செட்டு சேர்றதா எனக்கு ஆரம்பத்துல இருந்தே அது பிடிக்காது, இவர்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன்.
சேர்க்கை எல்லா பக்கம் தாங்க. அப்புறம் நண்பர்களோட சேர்றது கெட்ட சவகாசம். சரி, இப்ப குழந்தைலாம் பிறந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்க என்ன கடைசியா ஒரு விஷயம் அழகா அவங்களுக்கு சொல்லணும்? எல்லாமே கரெக்டாக தான் இருக்கிறாரு. நான் குறை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அம்மா, புது அம்மாவுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எனக்கு என்னன்னா, இவளுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து, பிடிச்சது சொல்லிடுறேன், பிடிச்சது வந்து நான் என்ன சொன்னாலும் இது சரிங்கன்னு கேட்டு போகிற ஒரு குணம். ஒரு தப்பு பண்ணிட்டாலும் அதை வந்து நம்ம பொறுமையாக கொஞ்சம் சொன்னால், சரி வாங்க விடுங்க, இனிமேல் கட் பண்ணிக்கல விடுங்க அப்படின்றா. திட்டுறதோ அந்த கோவிச்சுக்கிறதோ மூஞ்சி தூக்கி, ஒரு சிலர் அப்படித்தான், நாங்கள் பிடிக்காத செஞ்சுட்டா உடனே மூஞ்சி தூக்கி ரெண்டு நாள் வைப்பாங்க, அதனாலேயே சண்டைகள் பெருசாகும். அதை வந்து நான் எல்லாத்துக்குமே மீடியாலேயும் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன். ஒருத்தர் தப்பு பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் அனுசரணையாக இப்படி பண்ணாதீங்க செய்யாதீங்கன்னு சொன்னால் யாராக இருந்தாலும் கேட்டுப்பாங்க. ஒரு அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், அம்மா அப்பாவை யாராக இருந்தாலுமே அந்த ஒரு சின்ன தவறு செஞ்சுட்டு அதையே பிடிச்சி தொங்கிட்டு, நீ இதை செஞ்சுட்டேன் இதை செஞ்சுட்டேன்னு ரெண்டு மூணு நாளாக குத்தி குத்தியே காட்டுறதுனால அது ஒன்றும் தவறுகள் பெருசாக தான் ஆகிட்டு போகும் வழியே அது கண்ட்ரோல் ஆகாது. நான் ரொம்ப மோசமாக சுற்றிட்டு இருந்தாலே இவனுடைய அன்புனால தான் நான் வந்து கண்ட்ரோலாக இப்போ இந்த இதில் இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவளுக்கு. இவகிட்ட பிடிக்காததுன்னா எதுவுமே இல்லைங்க, பிடிக்காதது ஒன்றும் இல்லை, எல்லாமே பிடிக்கும். சூப்பர். ஸோ இதே மாதிரி வந்து இன்னும் இலாகாய் வந்து அடுத்தடுத்த நிலைமைகள் போகணும். நம்ம பேசின எல்லா விஷயமும் சீக்கிரம் நடக்கணும். அதுக்காக வந்து கலாட்டா சார்பில் எங்களோட வாழ்த்துக்கள். உங்களோட அழகான அந்த ஆண் குழந்தைக்கும் வந்து எங்களோட பெஸ்ட் பெஸ்ட் விஷஸ். அழகாக நீங்கள் வந்து நிறைய வீடியோஸ் இன்னும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நீங்கள் சீக்கிரம் உங்கள் சேனல்லையும் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS International CBSE Fingerprint School. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.